இளையராஜா தேனிசை தென்றல் தேவா அதுக்கு பிறகு நிறைய பேர் சொல்லலாம் சந்திரபோஸ் சங்கர் கணேஷ் மாதிரியான மியூசிக்லாம் கடந்து நம்ம ஏஆர் ரஹ்மான கடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஹாரிஸ் ஜெயராஜ் நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் இவருடைய ஜிவிஎம் காம்போவில் வந்து பார்த்திங்கன்னா இவர் எக்ஸ்ட்ராடனரியான பாடல்களை கொடுத்துருக்கிறாரு. விக்ரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இவருக்கு வந்து பீமா சமீபத்தில் இருமுகன் பாடல்கள்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டான ஒரு பாடல்களை கொடுத்துருந்தார். ஸோ எப்போ இவர் இசைத்துறைக்கு வந்துட்டு வருவார் அப்படிங்கிற மாதிரி சில வருஷமாக நம்மளை வெயிட் பண்ண வச்சுருந்தார். ஸோ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா சினிமா துறைக்கு திரும்பவும் வந்துட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஹாரிஸ் ஜெயராஜுடைய மியூசிக்கில் துருவ நட்சத்திரம் இந்த படம் ரொம்ப வருஷமாக நம்மளை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி வருது, நாளைக்கு வருது, நாலு நினைக்கு வருதுன்னு சொல்லி இந்த படத்தில் ரீத்து வர்மா இவங்க தான் வந்து விக்ரம்க்கு ஜோடியாக பண்ணியிருக்கிறாங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ் இவங்கெல்லாம் படத்தில் இருக்காங்க. சிம்ரன் கூட இருக்கிறதா சொல்கிறாங்க. குறிப்பாக விநாயகன் ஜெயிலரில் வந்து விநாயகன் இந்த படத்தில் இருக்கிறாரு. பாபு ஆண்டனி இப்போ ஒரு பெரிய நடிகர்கள் பட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஜிவிஎம் இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்கிறார். இந்த படத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவதாக நரைச்ச முடி அப்படிங்கிற ஒரு பாட்டு வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலேகாவுடைய வாய்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தாமரை வரிகளோடு இந்த பாட்டை கேட்கும்போது நீங்களும் ஒரு முறை கேட்டு பாருங்கள். உண்மையிலே ரொம்ப நாளைக்கு பிறகு இந்த காம்போவில் வந்துட்டு நம்ம கேட்குற ஒரு பாட்டு ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சோசியல் மீடியாவில் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதம் 24ஆம் தேதி இந்த படத்தை நம்ம தியேட்டரில் பார்க்கலாம்.